இன்றைய லெட்டஸ்டாக் நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற கலைஞர் இயக்குனர் என் எஸ் ராஜேந்திரன் இவருடைய திரையுலக பயணம் மிகவும் நீளமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் உதவி இயக்குநராக பணிபுரிய இந்த சினிமா உலகத்திலே காலடி எடுத்து வைத்தார் இவர் ஏ பி நாகராஜன் முதல் முதலாக கதை வசனம் எழுதி கதாநாயகனாக நடித்த நால்வர் படத்திலே உதவி இயக்குநராக பணியாற்றிய பெருமையும் இவருக்கு உண்டு அப்போல்லாம் இப்போது உள்ளது மாதிரி ஒரு பத்து பேர் உதவி இயக்குநராக பணியாற்ற மாட்டார்கள் பல படங்களுக்கு ஒரே ஒரு உதவி இயக்குனர் தான் அப்படி தனியாளாக இருபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலே உதவி இயக்குனராக பணியாற்றியவர் தான் என் எஸ் ராஜேந்திரன் அதில் மிகவும் குறிப்பிடத்தக்க படங்கள் அப்படின்னா நடிகர் தலகம் சிவாயணசனும் என் டி ராமாராவன் நடித்த எம்ஏவி பிக்சர்ஸினுடைய சம்பூர்ண ராமாயணம் முக்தா சீனிவாசன் முதல் முதலாக இயக்குநராக அறிமுகமான முதலாளி போன்ற பல படங்களை சொல்லலாம் தீவு சிங்கப்பூர் சீமான் தங்கவளையல் போன்ற பட படங்களை இயக்கியதற்கு பின்னால் முக்தா சீனிவாசனோடு இணைந்து மீண்டும் அசோசியேட் டைரக்டராக பணிபுரிய தொடங்கியவர் தான் என்எஸ் ராஜேந்திரன் முக்தா சீனிவாசனோடு பல ஆண்டுகள் பயணம் செய்தார் அவர் அந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வணக்கம் 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 ரொம்ப நல்லா உங்கள் அப்பா ஒரு என்ஜின் டிரைவர் ரயில்வேயில் வேலை செஞ்சவர் ஆமாம் அங்கேருந்து உங்களுக்கு எங்கே சினிமா ஆர்வம் வந்தது எனக்கு எங்கே சினிமா ஆர்வம் வந்தது குடும்பத்தில் அவர் வரும யாரை கூட போலான்னு சொல்லிவிட்டு அவர் டிஆர்ஸ்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தார் கேஆர் சுந்தரேசன் அவர் லீவில் அங்கே வந்திருந்தார் ஊருக்கு அங்கே ஒரு மாயவரம் அவரோட அவரோடு என்னை அழிச்சிட்டு போவோம் கூட அப்படின்ட்டார் அவர் அழிச்சிட்டு வந்து என்னை கோயமுத்தூரில் விட்டார் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஸ்டுடியோவில் எனக்கு சினிமா வாழ்க்கை ஆரம்பித்தது அப்போ ஒரு பக்கம் கைதி ஜூபிட்டரின் கைதி ஷூட்டிங் இருக்கு ஒரு பக்கம் சொர்க்கவாசல் காசிலிக்க டைரக்ஷன் சொர்க்கவாசல் ஷூட்டிங் அகமோனதுக்கு இங்கே வேடிக்கை பார்க்குறது எனக்கு சரியாக இருந்தது டைம் அது பூரா முதல் முதல்ல நீங்கள் ஒர்க் பண்ண படத்தில் தான் ஏ பி கதாசிரியராகவும் நடிகராகவும் அறிமுகமானார் இல்லையா ஃபஸ்ட்டு பர்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணுறது நால்வர் வி கிருஷ்ணன் டேரக்டர் பெரிய டேரக்டர் கேமராமேன் அண்டு டேரக்டர் அவர்கிட்ட தான் நால்வர் படம் முதல் ஒர்க் பண்ணேன் ஏபிஎனுடைய முதல் படம் ஏபிஎன் ஹீரோ சூரியகலான்னு ஒருத்தவங்க ஒரு ஆர்டிஸ்ட் ஹீரோயின் அந்த படம் தான் முதல்ல நால்வர் அது சரியாக போகல சுமாராக போச்சு அதுக்கப்புறம் எம்ஏ வேணும் மாறது டெஸ்ட்லேருந்து கோச்சிட்டு வந்து எம்ஏ வேணும் படம் ஆரம்பித்தார் அவர் கூட ஒரு பார்ட்னர்கள் மாங்கல்யம் பெண்ணரசி டவுன் பஸ் முதலாளி சம்பூர்ணராமாயணம் வரிசையாக எடுத்தார் அவர் சினிமாவுக்கு உங்களுக்கும் சம்மந்தமில்லை அப்படி இருக்கும்போது தான் சினிமாக்குள்ளே வந்தீங்க இப்போ உதவி இயக்குனராக வேலை செஞ்சிங்க அந்த அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு அப்போல்லாம் வந்து எனக்கு அந்த ஊரமே தெரியாது நாங்கள் வந்து ஒரு படத்தில் நாள் ஒரு படத்தில் பேர் பார்த்துட்டு எனக்கு கூட படித்தவங்களாம் சொல்கிறானுங்க உன் பேர் வந்து பார்த்தேன்னா பார்த்தலான் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒன்றும் இது இல்லை பட் அப்போ வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தமே தவிர அதை பற்றி என்ன ஏதுன்னு ஓரம் தெரியாது என் சொல்கிற வேலையை செஞ்சிகிட்ருப்போம் கொள்வோம் ஆனால் அப்போ வந்து ரொம்ப வேலை அசிட்டன்டாக்டுக்கு ரொம்ப வேலை ஜாஸ்தி அதைனா காலையில் அஞ்சு மணிக்கு மேக்கப் கழிச்சு ஆர்டிஸ்ட்லாம் போவாங்க அப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு ரெண்டு மூணு மணி நேரம் மேக்கப் போடணும் அது இப்போ போகும்போது எங்களையும் அனுப்பிச்சிடுவாங்க அசிட்டன்டாக்டரை கையில் ஆயிரம் அடி ஃபிலிம் பிக்சர் ஆயிரடி சவுண்ட் ஆயிரம் அடி கையில் கொடுத்துருவாங்க நாங்கள் தான் வச்சுக்கணும் அதை போய் யாராக இருக்குது மேக்கப்பு என்ன மேக்கப்பு கண்டினியூட்டியாக என்ன யார் முதல்ல வேணும் அந்த டீட்டெயிலாம் சொல்கிறதுக்கு நாங்கள் போய் உட்காந்துக்குவோம் கேமரா அசிஸ்டன்ட்டு ஆயிரம் ரெடி பிக்சர் நெகட்டிவ் கொடுப்போம் சவுண்ட் அசிஸ்டன்ட்டு ஆயிரம் இருப்போம் அவனா லோட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டு இருப்போம் இவ்வளோ பெருசு தடியாக இருக்கும் ஒரு புக்கு அதை எழுதணும் ஷூட்டிங்கில் அது வந்து ரிப்போர்ட் புக்கு ஷூட்டிங் ரிப்போர்ட் புக் ஒன் ப்ளஸ் டூ மேலே வந்து படம் பேரு டேட்டு லொக்கேஷன் எல்லாம் இருக்கும் அப்புறம் சீன் நம்பர் ஷார்ட் நம்பர் டேக் நம்பர் அப்புறம் எந்த டைலாக்லேருந்து எந்த டைலாக் ஆரம்பிச்சது என்ன ஃபுட்டேஜ் ஓடிச்சு டேக் ஒன் டேக் டூ அது எந்த டேக் ஓகே இதெல்லாம் எழுதி ஒன் ப்ளஸ் டூ கார்பன் வச்சு எழுதி டேரக்ட்டை கையெழுத்து வாங்கணும் இது எல்லாம் நான் ஒரு என்னுடைய அதிர்ஷ்டம் என்னென்னா நான் ஒர்க் பண்ண படங்கள் பூர நான் தான் அசிஸ்டன்ட்டு ஒரே அசிஸ்டன் ஒரே அசிஸ்டன்ட்டு சம்பூர்ண நமாயிட்டு நான் தான் அசிஸ்டன்ட்டு அவ்வளோ பெரிய படத்தில் அவ்வளோ பெரிய படத்தில் அதில் என் டி ராமராவ் சிவாஜி பத்மினி நாகையா டி கே பகவதி ராஜ் எல்லாம் ஆர்டிஸ்ட் பிக்சரு அது டயலாக்லாம் ஏபின்னு சொல்லி கொடுத்துருவோம் ஏன்னா அது சம்பூர்ணமாக பெரிய இது பாக்கி கண்டினியூட்டி ஆர்டிஸ்ட் கூப்பிட்றது கிளாப் கொடுக்கறது அதுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக இது பண்ணுறது நான் தான் பார்ப்பேன் அதனால் ஆக்சிடெண்டாக இருந்ததுன்னு எனக்கு வந்து அது உரம் தெரியாமையே வளர்ந்து வந்துட்டேன் வந்து ஒரு ஒரு எட்டு பத்து படம் வரையில் எனக்கு முதலாளி சம்பவ எல்லாம் ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு இமேஜின் இல்லாமல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுட்டேன் ஏ பி நாகராஜனுடைய முதல் படத்திலே நீங்கள் உதவி ஆமாம் அப்போ ஏ பி நாகராஜன் எப்படி பழகுவார் எல்லாரோடையும் ஏ பி நாகராஜன் வந்து ரொம்ப சாதாரணமாக தான் பழகுவார் அவர் வந்து ஒரு இப்படி ஒரு வாரம் நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சாதாரணமாக நாடகம்லேருந்து வந்தவர் அவர் வந்து சென்ட்ரல் சுடுவில் பின்னாடி காலனி அந்த காலனியில் அவர் கூடியிருந்தார் குடும்பத்தோடு அவர் எம்ஏ வேண்ணே ரொம்ப வறுமையான டைமு எம்ஏ வேணும் ஒரு நூறுரூவா பணம் கொடுத்தான்னு போகிறதாக நாகராஜிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்பாரு நான் எடுத்துகிட்டு பின்னாடி லைனுக்கு போவேன் நடந்து போவேன் போய் அங்கேயே சாமிச்சு சமைச்சு சாப்பிட்டு டைலாக் எழுதி வாங்கிட்டு சாயந்தரம் வருவேன் அது படித்து காட்டுவார் படித்து காட்டும் போது நல்லா நல்லாயிருக்குண்ணே ஆம்பேன் என்னப்பா எந்த டைலாக் எழுதி கொடுத்தாலும் நல்லா இருக்கு நல்லா இருக்குங்கிறேன் அப்படி நல்லா இருக்குன்னு அதனால் நல்லா இருக்குங்கிறேன் ஆமாம் அவருக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் நான் என்கிட்ட படிச்சுட்டு நான் நல்லா இருக்குன்னு சொன்னோடனே ஒரு போய் வேணுக்கிட்டே கொடுப்போம் அவர் போட்டு ஒரு நாலு பக்கம் மூணு பக்கம் அடித்து திருத்தி கொடுப்பாரு கொடுத்து ஆவலாக பார்ப்பார் அந்த டைலாக் மேலே அது மேலே வேணால் சின்ன வயசுலேருந்து ஒரு நாடக்கம்பில் இருந்ததுனால ஒரு ஆர்வமாக இருப்பார் அந்த ஒரு பந்தாக இருந்தாலும் எதுவுமே காட்ட மாட்டார் கடைசியூரில் ஒரு பந்தாவை காட்டலை அது மாதிரி இருந்தார் அவர் கே சோமு வந்து ஒரு அற்புதமான இயக்குனர் ஆமாம் பல சக்ஸஸ் படங்களை கொடுத்துருக்காரு அவர் படைப்புகளில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய படம் சம்பூர்ண ராமாயணம் சோமு எப்படி பழகுவார் சோமு வந்து முதல்ல எம்ஏவி பிக்சர்ஸ்க்கு தான் வந்தார் அவர் வரும்போது அசிஸ்டண்ட்டாக வந்தார் அசிஸ்டண்ட்டு தான் அவர் கூப்பிட்டாங்க டேரக்டர் வேறு யாரையோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இருந்தாங்க அப்படியா ஆமாம் அந்த டேரக்டர்லாம் சரியாக ஒர்க் பண்ண உடனே சோமுவே இடுட்டார் எம்ஏ பண்ணால் சோமுவை ஓஹோ பாதி சொன்னால் சோமு நாகராஜனை சேர்ந்து தான் சக்ஸஸ் பண்ணிட்டாங்க தவிர தனியாக நாகராஜோ தனியாக சோமோ ஒன்று சக்ஸஸ் கொடுக்க முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க நல்ல ஒரு யூனிட் மாதிரி அது வேணும் என்ன புண்ணியம் கட்டிக்கிட்டாருன்னா அந்த படத்தில் ஒரு யூனிட் ஃபார்ம் பண்ணது முதல் அவர் தான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கதைவசம் ஏபி நாகராஜன் டைரக்ஷன் சோமு பாடகர் மரதகாசி ஷெரீஃப் மகாதேவன் இது ஒரு பிளாக்கு எல்லா படத்துக்கும் அதான் பிளாக் வரும் அப்படி ஒரு இது பண்ணார் அதனால் சோமு வந்து சக்சஸ்ஸை நல்லா சேர்ந்து கொடுத்தாங்க அப்படியே வந்துட்டார் அவர் அவர் முதல்ல வந்தது அசிஸ்டண்ட்டுக்கு தான் வந்தார் எம்ஏவி பிசேஷ் சம்பூர்ண ராமாயணம் படத்தில் பணியாற்றிய போது உங்களுக்கு ஏற்பட்ட ரசமான அனுபவத்தை சொல்லுங்கள் ரசமான அனுபவமாக ஒவ்வொரு சீனும் பத்து பக்கம் பன்னெண்டு பக்கம் இருக்கிற டைலாக் அப்போ இந்த ஜெராக்ஸு கிடையாது இந்த பால் பாயிண்ட் கிடையாது கோரஸ் கார்பன் அந்த பீனஸ் காப்பிங் பென்சில் இதை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சீனையும் பத்து பக்கம் பன்னெண்டு பக்கம் ரெண்டு தடவை மூணு தடவை எழுதணும் எல்லார் வீட்லையும் கொண்டு போய் டைலாக் கொடுக்கணும் என் டி ராமராவ் நாகையா புஷ்பவள்ளி எல்லா கம்ப்ளீட் எல்லாம் தெலுங்கு நடிகர்கள் அவங்களாம் முதல்ல பாடம் பண்ணி தான் முடியும் இந்த டைலாக் பேச முடியாது இதில் போய் உட்காந்து உங்களுக்கு டைலாக் சொல்லுவேன் நான் ராமராவ் எழுதிக்குவார் என்டே ராமராவ் சொல்ல சொல்ல எழுதிக்குவார் நாகையா வீட்டில் போய் சொல்லுவேன் புஷ்பவள்ளி வீட்டில் சொல்லுவேன் எல்லாத்துக்கும் டைலாக் காப்பி கொடுக்கணும் முதல்ல ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் கொடுத்துடணும் அதை உட்காந்து டைலாக் காப்பி எடுத்தோன்னா காப்பிங் பென்சிலை வச்சு அழுத்தி எழுதி இங்கே வந்து ஒரு முட்டை மாதிரி வந்து தொங்கும் மத்தியானம் சாப்பாடு போகும்போது அதை அழுத்தி தேய்ச்சி விட்டுக்கிட்டே போவேன் அப்படி ஒரு இது இருக்கும் அது வந்து ரெண்டாவது அந்த படத்தில் வந்து ரொம்ப மதுரை சோமு ப்ளேபேக் பண்ணார் அதில் மதுரை சோமு தான் அந்த இப்போ ஜெயராமன் பண்ண பாட்டு பூரா மதுரை சோமு வச்சு ரெக்கார்ட் பண்ணணும் ஓ அது என்னாச்சுன்னா அவருக்கு வந்து தம்புரா பக்கத்தில் இருக்கணும் மதுரை சோமுக்கு அவர் கச்சேரி பண்ணுறவர் கரெக்ட் அந்த தம்புரா சுதிக்கு பாடுவார் பக்கத்தில் வச்சா சவுண்ட் இன்ஜினியர் கத்துறாரு அதை பின்னாடி கொண்டு போய் அப்படிங்கிற சவுண்டு டிஸ்டர்ப் ஆகுதுங்கிறாரு ரெண்டாவது பாடும்போது மைக்க பா நம்ம இவங்கெல்லாம் வந்து மைக்கிட்டு மைக்குக்காக பாடுவாங்க இவர் கூட்டத்துக்காக பாடுறாரு பாட்டு இங்கே எங்க போயிடுறாரு பாதி பாட்டு கேட்குது பாதி பாட்டு கச்சேரியில் பாடி கச்சேரியில் பாடி பழக்கம் இங்கே பாடுவாரு இங்கே பாடிக்கும் போது இங்கே போயிடுவாரு மைக் மைக்கு மைக்குன்னு கத்துவாங்க ஒண்ணும் பண்ண முடியாது அந்த மாதிரி டபுளாக வந்துச்சு அதுக்கப்புறம் எல்லா பாட்டும் இப்ப எடுத்த பாட்டு ராமாயணம் பாட்டு அவ்வளோ சோமு வச்சுட்டு கட் பண்ண பாட்டு மதுரை சோமும் ரொம்ப அதுக்கப்புறம் திருப்பி அதுக்கப்புறம் பூரா சிதம்பரம் ஜெயராமன் பாடுனா எல்லாமே இன்று போய் நாளையும் அந்த சம்பூர்ண சௌகாக்கியமே எல்லா பாட்டும் வந்து அப்புறம் சிதம்பரம் வச்சு ரிக்கார்ட் பண்ணிச்சு உங்கள் கல்யாணத்தை நடத்தி வச்சவரே சிவாஜி தானமே திருச்சியில் வந்து என் கல்யாணத்தை அவரெல்லாம் பண்ணி வச்சார் ஓ ஏன் பண்ணி வச்சார்னா அவருடைய கல்யாணத்தை எங்கள் மாமனார் பண்ணி வச்சார் சிவாஜி கணேசனுடைய தம்பி சண்முகம் இருக்கார அவருடைய வாத்தியார் எங்கள் மாமனார் பிள்ளைன்னு சொல்லி தமிழ் புலவர் திருச்சியில் அவருடைய திருமணத்தை சிவாஜிக்கு திருமணம் தமிழ் முறைப்படி திருமணம் பண்ணுறேன்னு சொன்னிங்க தம்பி வந்து இது மாதிரி எங்கள் வாத்தியார் தமிழ் கல்யாணம்லாம் பண்ணி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு அழிச்சிட்டு வாங்க இவர் அழிச்சிட்டு போயிட்டார் சுவாமிமலையில் சிவாஜி கணேசன் கல்யாணம் பண்ணி வச்சது எங்கள் மாமனார் ஓய்வுடைய அப்பா அந்த நன்றிக்காக என்னுடைய கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண உடனே அவர் எங்கிட்டே சொன்னார் சிவாஜி நான் கூப்பிட போகிறேனாரு எனக்கு ரொம்ப தான் வாங்க அப்படின்னா இங்கே இது சாரதா ஸ்டுடியோவில் ஏதோ ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது வந்து பத்திரிக்கை கொடுத்து பண்ணார் நிச்சயமாக நான் வரேன்னாரு திருச்சிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் வந்து ஷூட்டிங் அன்னைக்கு ஆஃப் டே கேன்சல் பண்ணிவிட்டு காலையில் வச்சு போயிட்டு வந்து முடிச்சிட்டு அதே ஃப்ளைட்டில் திரும்பி வந்து மத்தியானம் வந்து ஷூட்டிங் அட்டன் பண்ணார் அவ்வளோ எனக்கு வேண்டியவர் அதுக்கு முன்னாடியே எனக்கு அவருக்கு பழக்கம் உண்டு சம்பூர்ண ராமாயணத்துக்கு முன்னாடியே பழக்கம் அது வந்து நான் செல்வம்னு ஒரு படம் எடுத்தாங்க ஆமாம் நான் பெற்ற செல்வம் அதில் அவர் நடிக்க வந்தார் அப்போ தெரியும் நான் பெற்ற செல்வம்ல நீங்கள் என்ன பண்ணீங்க நான் அங்கே ஸ்டுடியோ ஸ்டாஃப் தானே ஸ்டுடியோவில் தானே இருக்கிறேன் நான் அங்கே இருக்கும்போது அசிஸ்டன்ட் டேரக்டர் ரொம்ப காஸ்ட்லி அசிஸ்டன்ட் டேரக்டர் ரொம்ப மிச்சுவர் அசிஸ்டன்ட் டேரக்டர் மூணு படம் அசிஸ்டன்ட் அங்கே இருக்கும்போது எஸ் ஏ நடராஜன் ஜேஜி விஜயம் இவங்கெல்லாம் சேர்ந்து சின்னப்பா தேவர் எல்லாம் சேர்ந்து இளத்தங்கன்னு ஒரு படம் எடுத்தாங்க அந்த படம் நான் அசிட்டா ஒர்க் பண்ணேன் என் ஹாஸ்டன் அசிஸ்டண்ட் அவர் டேரக்டர் அதே போல் மாதுரி தேவி மாதுரி தேவி புருஷன் முகர்ஜி அவர் படம் ஆசை என்ன அருமை தம்பின்னு முகர்ஜி டேரக்டர் அது நான் அசிஸ்டன்ட்டு இந்த மாதிரி அங்கே ரெண்டு மூணு படங்கள் நான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன் படம்லாம் பெருசாக வருதுன்னு நினைக்காதீங்க எல்லாம் அங்கே வீட்டோட வீட்டாக இருப்போம் குடும்பம் இருப்போம் அங்கே போய் வேலை செய்வோம் அங்கே போய் வேலை செய்வோம் மாதிரி வேலை செய்வோம் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி அப்புறம் சேலம் வந்தோம் சேலம் வந்தது என்ன கதைன்னா சேலத்தில் ஒரு மூணு நாலு பெரும் பணக்காரவங்க எல்லா ஆள் கொஞ்சம் கொஞ்சம் பணம் போட்டு டிஆர் சுந்தரத்துக்கிட்ட போய் நாங்கள் இது மாதிரி பணம் எடுக்க போகிறோம் ஆள் கொஞ்சம் பணம் போட்டு அப்படின்னா அவர் முடியாது நாங்கள் எடுக்க அது மாதிரி எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டார் அதுமாதிரி ஒரு கோவம் வந்துட்டுருது சேலத்துக்காரர் டிஆர் சுந்தரம் நமக்கு எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு ஃபஸ்ட் கிளாஸ் சவுண்டு மிஷின் ஆர்சி வேனில் கார்லேயே வச்சு செட் பண்ணுறது ஆர்சிஐ மிஷின் டெபிரி கேமரா கையாலேயே இது பண்ணுற லேபு எல்லாம் வச்சு பெரிய ஸ்டுடியோ ரத்னா ஸ்டுடியோன்னு பண்ணிட்டாங்க பெரிய ஃப்ளோர் இப்போ மெட்ராஸ் இருக்கிற ஃப்ளோரோடு பெரிய ஃப்ளோர் அது எல்லாம் பண்ணி பூஜை அன்னைக்கு அவங்க உள்ளார் சண்டை வந்துவிட்டது நாலு பார்ட்னர் அப்படியே மூடி கிடக்குது அந்த ஸ்டுடியோ ஓ ஸ்டுடியோ அந்த ஃபங்க்ஷன் ஆகலை ஏதோ இன்ப வழின்னு ஏதோ ஒரு படம் எடுத்தாங்க அப்புறம் ஏதோ ஒன்று எடுத்து எடுத்துக்கிட்டு மூடி கிடக்கு அப்போ இவர் சேல வேணும் வந்து சேலத்துக்காரரும் எம்ஏ வேணும் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஸ்டுடியோ சும்மா கிடக்குது அங்கே வந்து எடுன்னு அவர் அங்கேருந்து சென்ட்ரல் வந்து ஷிஃப்ட் ஆகி சேலத்துக்கு வந்துட்டார் சேலத்துக்கு வந்து தான் முதலாளி சம்பூர் ராமாயணம் சம்பூர் ராமாயணத்தை முடித்தது அங்கே முதலாளி ஆரம்பித்தது அங்கே ரெண்டு படமும் பெரிய சக்ஸஸ் முதலாளி நூறு நாள் ராமாயணம் தமிழ் நூறு நாள் தெலுங்கு நூறு நாள் அப்படி ஓடிச்சு எம்ஏ வேணும் மாடம் தட்டஸில் இருக்கும்போதே உங்களுக்கு தெரியுமா அவர் மாடல் சிங் பார்த்து தெரியாது மாதிரி சந்தித்து அங்கே வந்துட்டார் இவர் இந்த கேஆர் சுந்தர் சங்கவர் மாடாந்தஸ் பார்த்துட்டார் அவர் என்னை அழைச்சிட்டு போய் எங்கள் வேணுங்கிட்ட அறிமுகப்படுத்திட்டார் அப்புறம் கேஆர் சுந்தர்சன் நான் வேணு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன் நால்வர் தவிர ஏ பி பணியாற்றிய பெண் அரசியலையும் நீங்கள் ஒர்க் பண்ணீங்களா ஆமாம் பெண் அரிசியில் படத்தில் ஒரு வேடிக்கையான சம்பவம் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட அனுப்பிச்சாங்க எல்லாம் செட்டில் ரெடியாக இருக்கிறாங்க எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க ஆர்டிஸ்ட்டை கூப்பிடுனாங்க சர்ட்டு பேக்கப் ரூமுக்கு ஓடினேன் ஓடும்போது நம்பியார் அப்போ தான் மேக்கப் முடிச்சுட்டு பேண்ட்டு போட போகிறார் ஜட்டியோடு இருக்காரு பேண்ட்டு போட போனார் நான் வேகமாக உள்ளாரி சார் ஷார்ட் ரெடி உங்களுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னே ஷார்ட் ரெடியாக என்னார் ஆமாம் சார் கூப்பிட்டாங்களா ஆமாம்ன்னார் பேண்ட் அந்த காஸ்டமர் கையில் கொடுத்துட்டு நடக்க ஆரமிச்சிட்டாரு சார் 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 பின்னாடி வரேன் ஷார்ட் ரெடி வாங்க வாங்க அப்படின்னாருட்டு வெளியில் அவுடோர் ஒரு பக்கத்து பில்டிங் மேக்கப் ரூமு அங்கேருந்து நடந்து ஃப்ளோருக்கு போகிறாரு ஜட்டியோடு அங்கே உள்ளார பொண்ணு டாக்டர்லாம் என்ன என்ன அப்படின்னு சிரிக்கிறாங்க ஒன்றும் இல்லை நான் பேண்ட் போட போனேன் ஷார்ட் ரெடி வாங்கினார் பையன் நான் வந்துட்டேன் டச்சு போட்டு தான் நீங்கள் ஷார்ட் ரைடின்னு சொன்னீங்க ரொம்ப சீரியஸாக பேசுறாரு எனக்கு பயம் புதுசாகிச்சா எப்படிதான் இது பண்ணுறது ஏன்னா சிட்டுக்கு வர வேணுமோ சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் ஷார்ட் ரைடின்னு நீங்கள் நான் ரெடியாக போச்சா எவ்வளோ சின்சராக வந்த முடிஞ்சிக்கலாம் அப்படி இப்படினாரு அப்புறம் தட்டி கொடுத்துட்டு டச் பண்ணி போயிட்டாரு அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது நாலு ஒரு படம் தான் ஏபி நாராயணன் கதாநாயனா நடித்த படம் ஆமாம் அந்த படம் பெருசாக ஓடலை ஆமாம் நீங்கள் அந்த படத்தை போது ஏன் ஓடலை அப்படின்னு நினச்சிருக்கீங்களா அதெல்லாம் எனக்கு ஓரம் தெரியாது அவ்வளோ அதெல்லாம் ஏன் ஓடலை நாங்கள் சும்மா ஷூட்டிங் வேடிக்கை பார்த்துட்டு நான் வேலை செய்வேன் அவ்வளோதான் சொல்கிற வேலையை இருப்பேன் அவ்வளோதான் தவிர அந்த மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு விவரம் தெரியாது என்ன நாலு வருடத்துல பதினேழு வயசு பதினேழு வயசு ஒன்றுமே இது கிடையாது இங்கே சேலம் வந்து பல வேலை செய்ய வேலை செய்ய ஆரம்பித்து தான் கொஞ்சம் இதாகிடுச்சு ராமாயணத்தை அடுத்து நீங்கள் ஒர்க் பண்ண படம் முதலாளி 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 அதான் முக்தா சினிவாசனோட சேர்ந்து நீங்கள் முக்தா சிவாசன் நான் நீங்கள் வந்து கைதி சுட்டிக்கு போவார் ஒருவா வாழையார் ஃபாரஸ்ட்டுக்கு போகிறேன் மன்னாடியார் ஃபாரஸ்ட் போகிறேங்கிட்டு போவாங்க அது மாதிரி வேடிக்கை பார்த்தது வெங்கட்ராமனுஜன் ஒரு கதை எழுதியிருக்காரு அந்த புக்கை எம்ஏ வேணும் கொடுத்து ஒரு புதுசாக மெட்ராஸ் வந்திருக்கிறாரு அங்கே ரூம்ல இருக்காரு அவர்ட்டையும் இதை கொடுத்து படிச்சு பார்க்க சொல்லு நான் நாள் கழிச்சு அவர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி விடாரு யார் எம்ஏ வேணும் எம்ஏ வேணும் சரி இந்த புக் எடுத்துகிட்டு போனால் இவரை உட்காந்துட்டு இருக்காரு பார்த்தோன்னே என்ன சார் நீங்களா அப்படின்னா ஆமான்ட்டு அப்போ தான் ரெண்டு பேருக்கும் பரிச்சயமானும் ஆனால் இந்த புக்கை கொடுத்து உங்களை படிக்க சொன்னார் அப்படின்னாரு சார் இன்ட்ரோ வாங்கி வச்சுட்டார் நான் வந்துட்டேன் அதில் பழக்கம் அப்புறம் சபூர்வ மாதிரி நான் வேலை செஞ்சதை பார்த்து 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 இவர் தான் எனக்கு அஸ்டண்டாக வேலை செய்யணும் அப்படின்ட்டார் அவர் அது நைன் டு சிக்ஸ் ராமாயணம் நடக்கும் அவுட் அவட்டோருடா எதுவும் நடக்கும் சிக்ஸ்க்கு மேலே எல்லாம் ஆர்டிஸ்டெலாம் ஒர்க் பண்ண மாட்டாங்க ஆறு மணிக்கு மேலே இது ரெண்டு மணி ஒரு நைட் ரெண்டு மணி ஒரு நடக்கும் ஓ அப்படியா ஆமாம் சிக்ஸ்க்கு மேலே இதில் வந்து நான் வேலை செய்வேன் செஞ்சிட்டு ரெண்டு மணிக்கு மேலே போயிட்டு குளிச்சு குளிச்சுட்டு காலையில் ஷூட்டிங் வந்துடுவேன் அந்த மாதிரி முதலாளி வேலை செஞ்சு எமல ரொம்ப பிரியமாக இருப்பார் அப்போவே நான் ரொம்ப ஒர்க் பண்ணுறேங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு முதலாளிக்கு வரும்போது பிரமிளா அந்த ஹீரோயின் பேர் பிரமிளா தேவிகா தேவிகா அவர் எம்ஏ தான் பேரை ஓ பிரமிளாங்குறது தெலுங்கு பேர் மாதிரி இருக்குது வேண்டாம் தேவிகான்னு இருந்தார் அப்போலாம் அந்த மேக்கப் ரொம்ப வந்து கால்ஷீட்டில் யார் யார் மேக்கப்னு எழுதி போடுவோம் அதில் தேவிகா அதுக்கு எழுதி நான் போரில் போட்டு போயிட்டேன் இது எங்கேயாவது மேக்கப் வந்து காரில் இறங்கி இப்படி உள்ளார போனது போர்ட்டை பார்த்துச்சு பார்த்துட்டு இங்காங்க யாருங்க இது தேவிகா அப்படின்னு நீங்கள் தாங்க உங்கள் பேர் தேவிகான்னு பார்த்துட்டாங்க முதலாளி பார்த்துட்டாரு என்ன உள்ளார போயிடுச்சு நான் போயிட்டேன் போயிட்டு ஒரு கொஞ்சம் ரெண்டு உள்ளார போகிறேன் கோவ கோவனு அழுதுட்டு உதவிட்டுருக்கேன் என்ன என்னமாங்கிறேன் எங்கள் அம்மா ஆசையாக பேர் வச்சாங்க பிரமையிலான்னு அதை மாற்றிட்டாருட்டார் போய் வேணா சொல்லுங்கள் முதலாளி ரூமில் வேணா போய் சொல்லுங்கள் எப்படிங்கண்ணா சொல்கிறது ஹீரோயின் சான்ஸ் கொடுத்துருக்காரு நான் எப்படி போய் சொல்கிறது அப்படின்னாங்கப்பா அவ்வளோதான் சொல்லிட்டு போய்ட்டேன் அந்த மாதிரி தேவிகாங்கிற பேர் மாதிரி தேவிகா அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு முதலாளி படத்துடைய கதாநாயகனான எஸ் எஸ் ராஜேந்திரனுக்கு வந்த கடிதத்தை நீங்கள் பிரித்து படிச்சுட்டிங்களே ஸ்டுடியோவில் எஸ் ராஜேந்திரன் எனக்கு பேர் எங்கே ராஜேந்திரன் ஃபேமஸ் என் பேர் நான் அங்கேயே இருக்கிறவங்கறதுனால திட்டம் கொண்டு வந்து சார் உங்களுக்கு ஒரு தபால் இருக்குன்னு என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் பார்த்தேன் எஸ் ராஜேந்திரன் வச்சு பிரித்தேன் பிரிச்சோன்னு அன்புள்ளாத்தான் அது அதே எனக்கு தூக்கி வாய்ப்பு என்னென்னு பார்த்தேன் எஸ் எஸ் ராஜேந்திரன் நான் எஸ் ராஜேந்திரன் ஓ விஜயகுமாரி அதுன்னு கிடைத்தமா ஆமாம் அதை பார்த்தோன்னே இது என்னடாது விஜயகுமாரி அதுக்கே கொண்டு கொடுக்குறதா என்ன தப்பாக நினைக்க போகிறாரு நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்னா சரி இப்போ கொடுக்காமல் இருந்தாலும் அவர் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சங்கடமாக அப்படின்னு சொல்லிட்டு போனால் மேக்கப் போட்டுருந்தாரு இப்போ என்ன அப்படின்னாரு அவருடைய பாஷையில் என்ன உங்களுக்கு ஒரு லெட்ரு வந்திருக்குண்ணே அதை நான் பிரிச்சுட்டேன் அது பரவாயில்ல அது விஜய் ஆகி இருக்கோம் படி அப்படின்ட்டார் என்ன எப்படி நீங்கள் படிக்க ஒன்றும் இருக்காது படி அப்படின்ட்டார் அவர் படித்து நான் தான் சொன்னேன் ரொம்ப நம்ம மேலே பிரியம் ரொம்ப ஜோக்கெல்லாம் சொல்லுவார் விட்டெல்லாம் அடிச்சுட்டுவார் இங்கே வீடு அப்போ தான் அவர் இந்த எண்டாம் சரோட வீடு புதுசு அது கிரக எல்லாம் கூப்பிட்டாரு கூப்பிட்டு இன்வைட் பண்ணி எல்லாம் ப்ரெசன்ட் பண்ணார் ரொம்ப பிரியமாக இருப்பார் எம்ஏவில் வந்து அவர் திடீர்னு ஒரு படம் ஆரம்பித்தார் அவர் வந்து தியாகராஜா பகதாராக புக் பண்ணார் தியாகராஜ பகத ஃபாதர் ஜி ஒரு லட்சுமி அம்மா ஜக்கையா தெலுங்கு ஜக்கையா இருக்கார் எம்பி அவர் ஹீரோ ஜெயசி தலா அம்மா ஜெயஸ்ரீ ஜெயஸ்ரீ அவங்க ஹீரோயின் இது ஒரு ஒரு விபரீதமான யோஜனை இது இந்த மாதிரி ஜக்கையாவும் அவரும் இவங்க தியாகராஜர் பகாதரின் ஜியோ லட்சுமியும் அப்படி ஒரு காம்பினேஷனு தியாகராஜ பகாதர் வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு பாட்டு பாடி ஒரு ப்ரொடியூசர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருக்காரு அவரை வச்சு எடுக்கிறதுக்கு அதுக்குள்ளே இவர் ஜெயிலுக்கு போயிட்டார் அதனால் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் ஜெயிலுக்கு போனவொடனே எடுக்க முடியாது அவர் கஷ்டத்தில் இந்த பாட்டுக்கெல்லாம் கொண்டு ஒரு சேட்டுக்கிட்ட அலமானம் வச்சுட்டார் அலமானம் வச்சு அதை பணத்தை வாங்கி அவர் செலவு பண்ணிட்டார் ஐயாயிரம் ரூபாய் தரணும் வாங்கி செலவு பண்ணிட்டார் இவருக்கு இந்த படம் எடுக்கலாம்ங்கன்னொன்னே இப்போ அவரை வச்சு பாட்டு எடுக்க முடியாது அதில் போய் மூட்டுக்கிட்டு வந்தார் அந்த இதை பணம்லாம் கொடுத்து மூட்டு வந்தால் அதெல்லாம் சா இத பிடிக்கிறது இதை ரொம்ப மோசமாக இருந்துச்சு டேமேஜ் ஆகி அந்த டெட்ரோ குழந்தைன்னு ரொம்ப அதை எடிட்டிங்கு இல்லை பண்ணுவாங்க அதை போட்டு க்ளீன் பண்ணி பண்ணி இது பண்ணிட்டாங்க பட் எல்லாத்தையும் டேப்பில் ஏற்றி இதுக்கப்புறம் வார்த்தை எழுதிட்டோடான்ட்டு என்கிட்ட கொடுத்துட்டாரு லெட்டர் அதுக்கு வேணும் ஷூட்டிங்கை இது வேணுமே நான் எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டு எழுதிட்டேன் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டான சமாச்சாரம் என்னென்னா வானும் மடுவும் அப்படின்னு ஒரு வார்த்தை எனக்கு கேட்குது இது திருப்பி திருப்பி போட்டு பார்க்குறேன் வானும் மடுவும் வானும் மடுவும் தான் கேட்குற தவிர வேறு எதுவுமே கேட்கல அங்கே இருக்கிற ஒரு பெரிய தெரிஞ்ச கஞ்சோம் கொஞ்சம் எல்லாம் கூட்டி என்ன வேணுங்க ஆமாம் வானும் மடுவோம் கரெக்ட் தான் கரெக்டு தான் நான் எழுதிய விட்டுட்டேன் வானும் மடுவோன்னு பார்த்தாரு வேணும் பார்த்து வானும் வந்து ஏற்காடு போறீங்களா அப்போ ஒரு வானத்தை ஒரு பேனிங் எடுத்துகிட்டு வந்துடுங்களா அண்ணாரு மடுவும் முசிறி பொரியல முசிறி போகும்போது ஒரு மடு எடுத்துட்டு வந்துருங்கிட்டேன் சரிங்கன்ட்டு போயிட்டோம் ஷூட்டிங் அப்போ போய் பார்க்குறேன் யோ வானும் மடுவும் இல்லையா மானும் மழுவும் அது எப்படிங்க அந்த பாமராசிவன் சாங்கு மானும் மழுவும் போது வானும் மடுவம்னு நான் எழுதிட்டேன் இது நான் என்ன நல்லவேளை தப்ப திருத்திட்டம்னு சொல்லிட்டு உடனே அந்த அப்போ மடுவெல்லாம் எடுத்து விட்டேதான் எடுத்துட்டு மானும் மடுன்னு அவரை பாடம் சொல்லி பாகு நல்லா இன்ட்ரஸ்டாக தான் போனோம் உடனே நான் சின்ன பிள்ளையில என் ஊருக்கு எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது அங்கே ஒற்றுப்பு வந்துருக்கிறாரு பாகவதர் பாகவதம் அங்கே இருந்து ரிலீஸ் ஆகி வந்தார் அப்போ போயெல்லாம் பார்த்துருக்குறேன் அப்படி அந்த கையில் எல்லாம் போட்டுக்கிட்டு மின் குணி அப்படி கூப்பிட்டாரு ஜொலிச்சு சேரலாம் அப்போ அந்த பார்த்த ஃபிகர் என் மனசில் இருந்தது பாகவதர் கூப்பிட்டோன்னே போனால் ரெண்டு பேரும் கையை பிடிச்சி அழிச்சிட்டு வர்றாங்க இவரை வந்துட்டு ஆடை அடிக்கிட்டு வர்றாரு கண்ணு தெரியாது கண்ணு கடைசி ஸ்டேஜ் கடைசி ஸ்டேஜ் அழிச்சிட்டு வர்றாங்க வந்து அப்படியே என்ன அப்படிங்குறாரு பாட்டை நடுவில் அவர் நம்ம பஞ்சு பண்ணி பா எங்கேருந்து எடுக்கிறோம் அங்கே தானே போடுவோம் அந்த பாட்டை போட்டு இதாங்க டேக்கில் அப்படின்னாக்கா முதலேருந்து போடுங்க அப்படிங்கிறாரு அவருக்கு அந்த டக்குன்னு எடுக்க முடியும் அந்த பாட்டை முதலேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறாரு அதெல்லாம் சொல்லி கேட்டு அது மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்தது அவர் அதில் அந்த மானு மழுவும் ரொம்ப எனக்கு மறக்க முடியாத ஒரு இன்ஸ்டென்ட் வானும் மழுவும் வானும் மழுவும் மானு மழுவும் அவர் பாடும்போது வாகத்தோடு பாடிக்கிற முன்னிட்டு பாடுறாரு அது மாதிரி ஒரு இன்ஸ்டென்ட் அது இந்த சிவகாமி படத்துக்கு அப்புறம் வேறு என்னென்ன படம் எம்ஏவோட ஒர்க் பண்ணிக்கிறீங்க பணம் பந்தியிலே செங்கமலை தீவு செங்கமலை தீவு படத்தில் அவர் ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸராக வருவார் எம்ஆர்ஆர் அவர் என்ன பண்ணார் டிடெக்டிவ் ஆஃபீஸர் வந்து இந்த வீட்டுக்கெல்லாம் குழி தோண்டி பார்ப்பாங்க குழி தோண்டிக்கிட்டு வைப்பார் அதில் ஒன்றும் டைலாக் ஒன்றும் இல்லை சும்மா நான் வந்து என்னென்ன டைலாக் ஏதாவது இருக்கா அப்படின்னா யார் மைக் வச்சுக்கோ எதாவது வரும் டைலாக் வச்சுக்கோ அப்படின்னாரு குழி தோண்டிக்கிட்டு இருந்தார் சரி சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணேன் விடுத்துக்கிட்டு இருந்தார் என்ன டைலாக் பேச போகிறான்னு நல்லா பார்த்துருந்தோம் அந்த காலத்தில் குழி தோண்டி வேப்பலையை வைப்பான் துளசியை வைப்பான் மருந்து உபயோகமாகும் பேய்ப்பிச அண்டாது இந்த காலத்தில் குரோட்டன்ஸ் வைக்கலாம் மனுஷனுக்கும் உபயோகம் இல்லை மாட்டுக்கும் உபயோகம் இல்லை அப்படின்னாரு செட்டில் இருந்தவங்க அவ்வளோ பேர் கை தட்டிட்டாங்க அவன் ப்ரெசென்டில் அவருக்கு என்ன ஸ்மான்டேனியஸ் என்ன ஸ்பாட்டில் அடிச்சிருக்காரு பாருங்க டைலாகை எல்லாரும் செட்டில் கை தட்டிட்டாங்க கொஞ்சம் அவரை வந்து ஒரு ஷார்ட் ஒன்று வச்சோம் வச்ச உடனே இப்படி இருக்காருன்னா அவரை அவாய்ட் பண்ணி அப்படியே ட்ராலி போகிற மாதிரி ஒரு ஷார்ட்டு வச்சோம் அதை வேணும் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காரு முதலாளி அங்கேருந்து ஒடையாந்தேன் என் காதுகிட்ட அவரை அவாய்ட் பண்ணிட்டு போகாது அவர் பிடிக்காது அவர் எதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர் போகாது அப்படின்ட்டு போயிட்டார் அவர் உடனே வேணும் இங்கேயா அப்படின்னா போனார் அவன் கரெக்டாக எடுக்கிறான் அவனை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாத போ அது அவர் காதில் கேட்டு அவரை அவாய்ட் பண்ணுறத பிடிக்காதுன்னு சொல்கிறத வந்து அவர் கேட்டார் என்ன அது மட்டும் தான் இருக்கணும்னு தவிர எனக்காக ஷார்ட் வைக்காதுங்கிறத கரெக்டாக அதனால் மறக்கவே முடியாது அவன் கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்கிறான் ஒன்றும் சரி போ அப்படின்ட்டார் அவர் மீதாக உங்க செங்கமலை செங்கம்பலத்தீவு தான் நீங்கள் டேரக்ட் பண்ணுவோம் செங்கம்பலத்தீவு அது என்ன அறுபத்திரெண்டு அறுபத்ரெண்டில் எடுத்தேன் ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது பிளாக் அண்ட் ஒயிட்டு இதெல்லாம் கிடையாது ஜூம் லென்ஸ் வந்து புதுசு அது அப்போதான் ஜூம் லென்ஸ் வந்திருக்கு மிச்சல் கேமரா நான் சொல்கிறது டெபரி மிச்சல் ஆமாம் இது ஆரிஃப்ளக்ஸ்

ஆறு மணிக்கு மேலே மேக்கப் அழைச்சிட்டு கார் எடுத்துக்கிட்டு மதுரைக்கு போவார் ட்ராமாவுக்கு அப்பா ஒம்பது மணிக்கா பத்து மணிக்கு ட்ராமா அது முடிச்சுட்டு ரெண்டு மணிக்கு போகிறப்பட்டு காலையில் கரெக்டாக இங்கே ஷூட்டிங் வந்துடும் ஷூட்டிங்கு அப்படி ஒர்க் பண்ண அவர் பாட்டில் டயலாகுகள் வந்து பட்டு 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 பட்டுன்னு நம்ம வந்து ஒரு மாதம் ஒரு மாதம் டிஸ்கஸ் பண்ணதை அப்படியே ஸ்பாட்டில் சொல்லிடுவார் ஒரு டயலாக் வந்து வீக் யார் வந்து சொல்லுவார் பெரிய மனுஷன்லாம் இருக்காங்க வாங்காமரு அது யார் பெரிய மனுஷனுங்க யானைக்கு பிறந்தவனுங்களாம் அப்படின்ட்டார் அதுவே நாமளே ரசிக்கிற மாதிரி இருக்குமே தவிர டயலாகு ஒன்றும் சொல்லி சொல்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்காது அவர் டயலாகை போனோம்னா அப்படியே டயலாகை கையை வச்சு மூடிக்க அவர் பாட்டி சொல்லுவார் படம் படம் படம்னு சொல்லுவார் டயலாக்லாம் வந்து ஒன்றும் அவர் போய் சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை இது பண்ண வேண்டியதில்லை எம்ஆர்ஆரை பொறுத்தவரையிலும் அவர் வந்து ஃப்ளோவாக அது பாட்டி வந்துக்கிட்டே இருக்கும் டயலாக் எப்படி வருதுங்கிறது யாருமே கண்டுபிடிக்க முடியாது அப்படி ஒரு மனுஷன் அவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்த போதிலும் டேரக்டர்களுக்கு பெரிய மரியாதை கொடுப்பாரா நிச்சயமாக மரியாதை கொடுப்பாரு அவர் சும்மா வந்து அவர் இவர திட்டுறாரு போகிறாரு வர்றாரு கிட்டே வர்றாருன்னு ரீசெண்டாக அவர் பண்ணால் நல்லாவே ஒர்க் பண்ணுறேன் எனக்கு மரியாதை கொடுத்தாருன்னா பாருங்களேன் நான் சின்ன பையன் நான் வந்து எங்க வளர்த்தி எடுக்கிறேன் எனக்கு மரியாதை கொடுத்தாரு அவர் அவர் வந்து டெக்னீஷியனுக்கு எப்போவும் மரியாதை கொடுப்பார் எல்லாத்தையும் விடுவார் என்ன அவருக்குன்னா இந்த லைட் ஈட்டு போட்டு ஒரு ஸ்டிக் பண்ணுறது ஒரு இடத்துல நில்லுங்கிறது இந்த தான் டைலாக் பேசுங்கிறது இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது ஃப்ளோவாக வந்துட்டு இருக்கும்போது நிறுத்த சொன்னால் அவருக்கு கோவம் வந்துடும் இந்த இடத்துல நின்று பேசுங்கன்னு சொல்லக்கூடாது அவருக்கு லைட் பண்ணணும்னு சுத்தம் வரணும் இந்த மாதிரி இதுக்கு கோச்சுக்கு வர தவிர டெக்னீஷியன்ஸ்க்கு மதிப்பு கொடுக்கறது மற்ற ஆர்டிஸ்ட் மதிப்பு கொடுக்கிறது அதெல்லாம் வந்து அவரை அப்டேட் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது அப்படி ஒரு மனுஷன் அவர் நீங்கள் ஐம்பத்திரெண்டில் சினிமாவில் வந்தீங்க அறுபத்தி ரெண்டில் டேரக்டர் ஆகிட்ட நீங்களாக டேரக்டர் ஆனோன்னு எம்ஏ வீட்டை கேட்டீங்களா இல்லை அவராக அவங்கள டேரக்டர் ஆகிட்டாங்க அவராக தான் ஆத்னாரு அவராக தான் ஆத்னாரு அவர் வந்து ஒரு புரட்சிகரமான ப்ரொடியூசர் அவர் அவர் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் பார்த்ததே கிடையாது அப்படி ஒரு டேரிங் அது அவர் சுயநலமும் இருக்கும் அது வேற பட்டு ரக்டர் கொடுக்குறதுக்கு டைலாக் எழுதிய கலையாசிரியர் பண்ணுறதுக்கு பட்டு பட்டுப்பட்டுன்னு முடிவு எடுப்பார் அப்படியா நான் செங்கம்பதி ஒரு பொண்ணு கேமராமேன்னு அசிஸ்டண்ட் கேமராமேன் அந்த கேமராமேன் அசிஸ்டண்டக்காக வச்சுட்டு எடுத்து அப்படின்ட்டு அவர்தான் வச்சுட்டு நான் அடுத்தேன் அந்த படம் பூரா அசிஸ்டன்ட் கேமராமேன் யாரை பார்க்கலாம் ஏபிஎன் அப்படி தான் கூப்பிட்டாரு எல்லோரையும் அப்படி தான் இவங்களை பூரா சேலம் நடராஜன் ஒரு ரைட்டர் அவரை ரைட்டர்னுட்டார் தேவராஜன் ஒரு டைலாக் ரைட்டரு இவங்கெல்லாம் வந்து டப்பு டப்பு டப்புன்னு முடிவு பண்ணுவார் அவர் அது மாதிரி ஒரு கிரேட் அது மாதிரி இதே கிடையாது மலையாளம் முதலாளியை மலையாளத்தில் எடுக்கணும் அப்படின்னாரு யாருக்கே டேரெக்டர்னே நீ தான்டா அக்ஸ்டண்டாக அவுட் பண்ண நீ எப்படி எடு எடுத்து அப்படின்ட்டு திக்கிச்சுமார் டயலாகு அவர்கிட்ட நான் தமிழில் சொல்ல சொல்ல எழுதிட்டேன் பார் தமிழில் அப்படி அப்படி மலையாளத்தில் எழுதுவார் எழுதி அது நல்லா தான் போச்சு யார் ஹீரோ மலையாளத்தில் பிரேம் நிசீர் ஹீரோயின் ஹீரோயின் ஷீலா மூணு படம் டைரக்ட் பண்ணாங்க மலையாள படம் மூணு படம் உள்ள பிரேம் நெசிர் ஷீலா உள்ள பிரேம் நெசீர் கேஆர் விஜயா உள்ள பிரேம் நெசிர் சாரதா சூப்பர் மூணு நல்லா சாகாஷ் வைச்சாங்க மூணு பேரும் எக்ஸ்டரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரரியாச்சு கேஆர் விஜயாவை பண்ணது அது ஒரு கதை நாங்கள் வந்து பொள்ளாச்சி ப்ரொடியூசர் அவர் உங்கள் அப்பா வந்து மைனர் கவுண்டர்னு பொள்ளாச்சியில் பெரிய ஆள் அவர் எல்லாம் வந்து ஹோட்டல் ரூம் போட்டு டிஸ்கஸ் இருக்கிறோம் யார் பையன் வந்து திரவியத்துக்கிட்டு இருந்துச்சு ரைட்டு யார் பையன் தமிழ் ஆமாம் ஆமாம் அதை வாங்கி மொழ விதையிடுது அது வந்து பாகியமுத்தளம் பேர் பாகிய பேர் அதை பண்ணி எடுக்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருந்தோம் யார் ஹீரோயினி போடுறதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது கேஆர்விஜி அப்படின்னா நல்லாயிருக்கும் மலையாளம் இருந்தால எங்கள் கேஆர் விஜயெல்லாம் கேட்க முடியுமா அப்படிலாம் டாப் ஸ்டார் அது எவ்வளோ படங்கள் நடிச்சுட்டு கேட்க முடியுமா அப்படி இப்படின்னு பேசிக்கும்போது இவர் வந்தார் உள்ளார் என்ன என்னாரு இல்லைங்க இந்த மலையாளபரத்தில் ஏ கேஆர் விஜயா ஹீரோயினா நடித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் அவ்வளோதானே வண்டியில் ஏறுங்க அப்படின்னாரு வண்டியில் ஏறி நேராக போகிறோம் போனோன்னா அந்த கனால் பேங்க் ரோட்டில் வீடு அண்ணாமலைபுரத்தில் இறங்கினாரு இறங்கி உக்காருங்க அப்படின்னு சொல்லி எங்களை உட்கார வச்சுட்டு அவர் மேலே ஏறி மாடியில் ஏறி போய் விஜயா கிட்ட பேசி அழிச்சிட்டு வந்துட்டார் கீழே என் பையன் இவன் தான் ப்ரொடியூசரு இவன் டைரெக்ட் பண்ணுறானா இதில் நடித்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு வண்டி ஏறி போயிட்டார் என்னன்னா பழனியில் கேஆர் விஜய்யா இருக்கும்போது இவர் ரொம்ப ஆதரவாக இருந்திருக்காரு அது துணி மணி வாங்கி கொடுக்குறது பாவாடை பண்ணி கொடுக்குறது புடம் எடுத்து கொடுக்குறதுக்காரு அதில் ரொம்ப பழக்கமாக இருக்காரு அது எல்லாம் தெரியாது கேர் விஜயாவை நாங்கள் ரொம்ப பெரியா அவர் அடிச்சுட்டு போனார் உடனே வச்சு அது கேஆர் விஜயாவில் நடித்தாங்க அந்த நட்பில் நான் தங்க வளையல்ல புக் பண்ணேன் கேஆர் விஜயாவை தங்க வளையல்லாம் நடித்தாங்க ஜெய்சங்கர் தங்க கேஆர் விஜய் ஜெய்சங்கர் கதை ஒரு கதை இருக்கு நான் அண்ணாமலைபுரத்தில் பஸ் ஏறதுக்காக நின்றுட்டு இருக்கேன் சண்முக சுந்தரம் நடிகர் சண்முக சுந்தரம் சரி அவர் என்னை பஸ்ஸை ஏற்றுறதுக்கு நின்றுட்டு சந்திரகாந்தா பிரதர் சந்திரகாந்தா பிரதர் அவர் என்னை பஸ் ஏற்றிட்டு தான் இருக்காரு நின்றுட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் ஒரு ட்ரெயின் நின்றுட்டு இருந்தார் அங்கே வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு சங்கர் எங்கள் ரிலேஷனு ராஜேந்திரன் டேரக்டர் அப்படின்னு நான் அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னு சொன்னார் என் பேர் சங்கர் அப்படின்னாரு ஜோசப் ஜெய்தான் அப்புறம் நடிச்சிட்டு இருக்கார் அப்படி ஒரு பஸ் ஸ்டாண்டில் ராஜா நாமலை போகிறதும் பஸ் ஸ்டாண்டில் மீட் பண்ணோம் மீட் பண்ணுவோன்னா கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு என்ன எம்ஏ வீட்டு வந்துருக்காரு அவர் வந்து தங்க தங்கவளையிற படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஏய் ஒரு ஹீரோ வர்றாரு இன்றைக்கி இரு நான் உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன் இரு அப்படின்னாரு சரிட்டோம் உட்காந்துருந்தேன் இவர் கார்டு டர்னு இறந்தாரு அவர் ரூமில் போய் உட்காந்து இருந்தார் யாரும் என்னன்னு தெரியாது கொஞ்ச ஆய்ச்சி அவங்களாம் பேசி படங்கள்லாம் வேறு கலாம் பேசணுன்னு என்ன கூப்பிட்டுச்சா நான் போனேன் போடனே இவரு தாங்க டேரக்டர் ராஜேந்திரன்னாரு ஆ இவர் எனக்கு தெரியுமா அப்படின்னாரு எனக்கு ஷாக்கு நான் மறந்துட்டேன் யாரு எனக்கு தெரியாது அவர் ஞாபகம் அவர் ஞாபகம் வச்சிருக்காங்க எனக்கு யாருக்கும் தெரியாது அப்படின்னு என்னங்க அதை சண்முக சந்தர் ஆயிரம் இது பண்ணார அண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் அப்படின்னு அவர் சொன்னார் எனக்கு ரொம்ப வெக்கமாகவே போயிடுச்சு ஆமாம் 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 சொங்க அப்படின்னு அப்படி ஞாபகம் வச்சு அவர் பண்ணார் அவர் பஸ் ஸ்டாண்டில் எனக்கு பழக்கம் அவர் ரொம்ப என்ன ஜாயசங்கர் ரொம்ப பிரியும் கதை கீவளம் சூப்பில் அவர் நடிக்கிறார் நடித்தவங்க அது ஒரு கதை சொல்கிறதுக்காக போகணுன்னார் மாதிரி டேரெக்டர் வரணுமா கதை சொல்கிறதுக்கு எப்போ வரலான்னாரு ஒரே கண்டிஷனில் அந்த படத்தில் நடிக்கணும்னா அவர் கதை சொல்ல வரக்கூடாது அப்படின்ட்டார் எங்கே நேரம் என்னங்க கதை சொல்கிறது நீங்கள் அதாவது ஏதாவது சொன்னால் போதும் துய் நீங்களும் வாங்க போவோம் அது போதும் அப்படின்ட்டார் அவர் அது சொன்னோன்னா அவர்கிட்ட ஏய் வேறு எதுக்கு கூப்பிட்லாம்ப்பா உங்களை அப்படின்னு வேறு சொன்ன பண்ணிட்டார் அது மாதிரி ஒரு ஒரு நீங்கள் ஒர்க் பண்ண மூணு படத்துலேயும் கதாநாயகா நடித்தவர் மலையாள பட உலகினுடைய சூப்பர் ஸ்டார் பிரேம் நசீர் ஆமாம் அவரோட உங்களுடைய பழக்கம் எப்படி இருந்தது முக்தா அப்டினில் மிக முக்கியமான கலைஞர்கள் சோவும் நாகேஷும் அவங்களோட பழையின் அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் சார் வந்து ரொம்ப குழந்த மாதிரி டம்பிங்கில் எல்லாம் சைலண்ட் சொல்லிவிட்டு சைலண்ட்டாக பேசிகிட்டு இருப்போம் சீரியஸாக பேசிக்கிட்டு இருப்போம் வந்து கிச்சு கிச்சு பண்ணுவார் ட்ராப் எழுதுறதுக்கு நம்பர் எட்டுன்னு எழுதி வச்சு அழிச்சுட்டு பத்துன்னு எழுதி வச்சுரு ஜெயலலிதா பழகுவாங்க யாரையும் அவங்க பழக மாட்டாங்க அந்தரங்கம் சிம்லா ஸ்பெஷல்னு பல படங்களில் முக்தா ஃபிலிம்ஸில் கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு கமலாசன் எப்படி பழகுவார் உங்ககிட்ட எங்கே ஊருக்கு இருக்க போதா இருந்தால் இருக்குல்ல ஆமாம் அதை கட்டிட்டு போகலாம் ஸ்டேஷனில் இறக்கி வச்சுட்டு போட்டோ கூப்பிடுவார் இவன் தூக்கி தூக்கி பார்ப்பா அது உள்ளார அந்த வெயிட் மிஷின்லாம் இருக்கும் வெயிட் தூக்கிறது கொள்வது அந்த பிளேட்டு ராடு ரீடெல்லாம் உள்ளார வச்சுருப்பார் அவன் தூக்க முடியாமல் அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ் தொலைபேசி எண் செவன்